இப்படி உட்காருங்க ஐயா, உட்காருங்க. டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா. யாரு, என்னம்மா வேணும்? இங்க ஒரு பெரியவர் தொழுநோயில ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆதரவு காட்ட யாருமே இல்லை. நீங்க வந்து கொஞ்சம். எங்க இருக்காருமா அவரு? அதோ உட்கார்ந்து இருக்காங்க. சிங்கனூர்ல கொடைவள்ளல் செல்வராஜன் ஒருத்தர் தானே இருந்தார். கொடைவள்ளல் செல்வராஜ் செத்து போயிட்டான் டாக்டர். இது குஷ்டநோய்க்கு செல்வராஜ். ஐயா ஐயா, என்ன பாருங்க ஐயா, என்ன பாருங்க ஐயா, தெரியுதா உங்களுக்கு? எனக்கு டாக்டர் கண்ணு சரியா தெரியறதில்ல டாக்டர், காது கூட கொஞ்சம் மந்தமா. ஐயா, உங்ககிட்ட வேலப்பன் ஒரு பண்ணையால் வேலைக்கு இருந்தார ஞாபகம் இருக்குதா? உண்மையான ஆள், நல்லவர். அவன் உயிரோடு இருந்தா என்ன இப்படி ஆனாதையா தவிக்க விடுவானா? என்ன ஒரு கூடையிலையாவது தூக்கி வச்சு சுத்திக்கிட்டு இருப்பா, செத்து போயிட்டோம். ஐயா, அவர் மகனுக்கு பணம் கட்டி நீங்க டாக்டர் தொழிலுக்கு படிச்சு வச்சீங்களே, நினைவு இருக்குதா ஐயா? எவ்வளோ பேரை படிக்க வச்சேன் டாக்டர், வேலப்பனுடைய மகன். நல்ல நினைவு இருக்கு, அதெல்லாம் பழைய கதை டாக்டர். அந்த வேலப்ப மகன் நான் தான். அந்த வேலப்ப மகன் நான் தான் ஐயா. உங்க உப்ப தின்னு வளர்ந்த உடம்பு இந்த வீட்டுல எரியற விளக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடு நீங்க கொடுத்த சாப்பாடு நல்லா இருக்கு டாக்டர். நான் பாராட்டாம இருக்கவே முடியாதுமா. என்ன சரியான இடத்துல கொண்டுட்டு வந்து சேர்த்துட்ட தாயே, என்னுடைய சர்வெட்டனுடைய மகன் பெரிய டாக்டர். நல்லா இருக்கு டாக்டர், நல்லா இருக்கு. நீங்க செஞ்ச தான தர்மம், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நல்லபடியாவே. ஐயா, நாளைக்கே உங்களை மெட்ராஸ் கூட்டிட்டு போய் இந்த வியாதி சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டி இந்த வியாதியை குணப்படுத்தாம அந்த ஊருக்கு திரும்பறதே இல்ல. திரும்பறதே சவிக்கமடையறனோ சாகரனோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உங்க அன்பான வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு பாதி வியாதி குணமாயிடுச்சு டாக்டர். உங்க இஷ்டப்படி செய்யுங்க. இந்த அருவருப்பான நிலையை நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உங்க பாதம் என் வீட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் படனியா, அப்பதான் என் மனசு சாந்தி ஆகும். வரக்கூடாது டாக்டர். வாங்க எனக்கு வாங்க ஐயா, வாங்க. இந்த படத்தை பாத்தீங்களா? இது யாருதுன்னு தெரியுதுங்களா? எனக்கு கண்ணு சரியா தெரியறது இல்ல டாக்டர். நான் சொல்லல, உங்க படம் தான். தினசரி காலையில எந்திரிச்சு எங்க குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்ச தெய்வம் இந்த படத்தை வணங்கிட்டு தான் நான் மற்ற காரியங்களை கவனிப்பேன். வேலைப்பந்தா ரொம்ப நன்றி உள்ளவன் நினைச்சேன், நீங்க அப்பறையே மீறிட்டீங்க தகப்பன் ஜாதி. நல்லா இருக்கு, உங்க நல்லாசிதான் எல்லாம். உங்க நல்லாசி டாக்டர் சார், ஒரு ஜீப் நிறைய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, உங்களை அவசியம் பார்க்கணுமா? என்ன? ஆமாங்க, உங்களை தான். சரி வரேன்னு சொல்லு. ஐயா போங்க போங்க, வேலை முக்கியம் போங்க. இத வந்துடுறேன் ஐயா. ஐயா, எனக்கு உத்தரவு கொடுக்குறீங்களா? எங்கம்மா போற இந்த நேரத்துல? நான் புறப்படுறேன். நீ அனாதைன்னு சொன்னியே, உங்களுக்காக சும்மா போய் சொன்னேன். என் வீடு பக்கத்துலதான் இருக்கு, வரட்டுங்களா? ஆமா நல்லா இருமா, நல்லா. என்ன டாக்டர்? ஒண்ணு இல்லைங்க, நாலு பேர் குடிபோதையில் இருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு அழைச்சிட்டு வந்தாங்க, நான் சர்டிஃபை பண்ணி அனுப்பிச்சேன். ஒரு பெண் இருந்துச்சு எங்கீங்க? தெரியல டாக்டர், தேவதை மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டு எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்க செஞ்ச தான தர்மத்துக்கு
தர்ம தேவதையே ஒரு பெண்ணா வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கலாம். டாக்டர், எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுக்குறீங்களா டாக்டர்? சாப்பிடலாம், வாங்க என் கூட வாங்க. நல்லா வாங்க. நல்லா சிங்காரம், ஆத்திரப்பட்டு புண்ணியம் இல்லை. எதிர்பாராம நடக்கிறதுக்கு யார் தான் என்ன செய்ய முடியும்? பதட்டப்படாம நான் சொல்றது கேளு. இவ்வளவு நாளும் அந்த பொண்ணு நம்ம கூத்துல மெயின் ஸ்ரீபாட்டு வேஷம் கட்டு. ஒரு நாளாவது தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருக்குதா? இன்னைக்கு தான் சொல்லுது. அட ரொம்ப அழகா பேச்சாம வளரிக்கிட்டு என்ன சொல்லி சொல்றீங்க? கூட்டு பார்க்க வர ஜனங்கள் எல்லாம் கூட்டு இல்ல, வீட்டுக்கு போங்க, திருப்பி சொல்றீங்களா? பின்ன என்னென்ன செய்யறது? அந்த பொண்ணுதான் படுத்த படுக்கையா கிடக்குது. இந்த நிலவில் அது எப்படி வந்து வேஷம் கட்டுறா? மொட்டை விடுவா. யாரும் அவளை போய் சும்மா இருக்காம ப்ரூ கிளாக்ஸ் சாக்லேட் மண்டிக்கிட்டு தின்ன சொன்னா, அதனால தானடா என்ன மருந்து கொடுத்தாலும் நிக்காம அது பாட்டுக்கு. ஐயோ கரும கரும, ஒரு பொம்பளை வேஷம் போட முடியலன்னு சொல்லிவிட்டாலும் அதோட கூத்த நிறுத்துறாங்களா? நாமளும் பரம்பரை கூத்தாடி சொல்லிக்கிட்டு இருக்கோம், வெக்கமில்ல. ஆமா, நவராத்திரிக்கு 9 கூத்து நடத்துறதா நம்ம கையெழுத்தி அச்சாரம் வாங்கணும் இல்ல? அந்த அச்சாரத்தை என் கையில இருக்க முடியாமல் எல்லாரும் வழக்கம் போல புடிங்கி தின்னுபிட்டீங்கல்ல. நாடகம் நடத்துறதுக்கு அச்சாரம் வாங்கும் போது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நாடகத்தை நிறுத்தி விடுவோம்னு ஏசன்ட் கிட்ட பேசிருக்கமா? இன்னைக்கு நாடகத்துக்கு படிப்படியா கூட்டம் ஏறிக்கிட்டே போது இல்ல? என்னையா எல்லாரும் ஒத்து ஊதிக்கிட்டே இருக்கீங்க? அதையும் சுதியோட சேர்ந்து ஊத மாட்டேங்கிறாங்களே. சும்மாரியா கோழி சொல்லி, நீ எல்லாத்துக்கு மேலேயும் கோழி சொல்லிட்டு நீ அவலயமா இரு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் நியாயமாத்தான் இருக்குது. ஆனாலும் ஆவனாலும் இங்க வேணாம். இந்த பாரு, இன்னைக்கு ஒழுங்கா கூத்து நடத்தலைன்னா இந்த கிராமத்தார்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை வெட்டி போலி போட்டு விடுவாங்க. அப்புறம் ஒரு கூத்தாடி பார்த்து இந்த கிராமத்துக்குள்ள கால் வைக்க முடியாது. ஆமா சொல்லிவிட்டேன். ஐயா, ஒழுங்காண்டி கூத்து நடக்கணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இல்ல இவ்வளவு நாள எனக்கு தொல்லை கொடுத்தது போதும், எல்லாத்தையும் ஓடிடுங்க இங்க இருந்து. இல்ல தண்ணி கூட என்னடா செய்யற? என்னையா என்ன இது, ரயில் வண்டி விடுறீங்களா? பார்வை என்னையா பார்வை, இங்கதான் ஒழுங்கு அனுப்பிங்க. மேடையில வந்து திச்சாலி குறத்தேன். நாடகம் நடத்தவும் வழி சொல்ல மாட்டீங்க, என்னை விட்டு போய் தொலைய மாட்டீங்க. இருங்க, நாடக ஏஜென்ட் வருவா, நீங்களே பதில் சொல்லுங்க, நான் போறேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி கலட்டி, நீ கலட்ட, 1 வருஷம் உள்ள போய் வேற தண்ணி கொட்ட. தண்ணி மட்டும் போதுமா, ஏதாவது சாப்பிடறதுக்கு ஆகாரம்? வேண்டாம் வேண்டாம், தண்ணி மட்டும் போதும். ஏம்மா, உங்களை பார்த்தா இந்தூர் மாதிரி தெரியலையே, யார் நீங்க? நான் ஒரு அநாதை, உற்றார் உறவினர், வீடு வாசல் எதுவுமே கிடையாது. கால் போன வழியில போய்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அநாதையா? எங்களுக்குள்ள ஒரு சிக்கலான பிரச்சனை, அத நீங்க மனசு வச்சீங்கன்னா தீர்த்து வச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லவும் பயமா இருக்கு, நிலைமை சொல்லாமையும் இருக்க முடியல. சும்மா சொல்லுங்க, நான் மொத்தமா சொல்றேனே. இன்னைக்கு எங்க மான மரியாதை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. உங்க வார்த்தையினுடைய பொருளே எனக்கு புரியலையே. நாங்கெல்லாம் கூத்தாடுறவங்க. அப்படியா? ஆமாங்க, இந்த கிராமத்துல இங்க 9 நவராத்திரிக்கு 9 கூத்து நடத்துறதா பேசி பணம் எல்லாம் வாங்கி எல்லாம் தின்னு தீத்து விட்டவங்க. கடவுள் புண்ணியத்தினாலையும் உங்க புண்ணியத்தினாலையும் 6 கூத்து ஒழுங்கா முடிஞ்சது. இன்னைக்கு 7 கூத்து சத்தியவாம் ஜாவத்ரி, நான் தான் சத்தியவாம் போடுறவன். சாவித்ரி போடுற பொண்ணு ஏதோ தின்னக்கூடாத தின்னுவிட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ கிடக்குறா. உடம்பு சரியில்லை, நாடகத்தை நடத்த முடியாதுன்னு சொன்னா கிராமத்தாங்க விட்டுருவாங்களா, வெட்டி பொலி போட்டு விடுவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா அந்த அவமானத்தை யாருங்க தாங்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதனால என்ன? அதனால என்ன? இப்போ அதனால ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு கூத்து நிக்காம ஒழுங்கா நடக்கணும். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன செய்யப்பா? நம்ம தப்புக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க? அம்மா, எனக்கு எங்க அப்பா சிங்காரம்னு பேர் வச்சார். ஆனா ஊர்ல உள்ளவங்க என்ன சத்தியவான் சிங்காரம்னு சொல்லுவாங்க. எதுக்காக சத்தியவான் சிங்காரம்னு சொல்றாங்க? நான் சத்தியவான் வேஷம் போடுறதுனால மட்டும் இல்லைங்க, சத்தியம் தவறாம நடப்பனுங்க, அதனால எனக்கு சத்தியவான் பேருங்க. அவ்வளவு நல்ல பேர் உள்ளவனுக்கு கெட்ட பேர் வரலாம்ங்களா? சும்மா இருங்கடா, கெட்ட பேர் வரலாம்ங்களா? ஆமா, இன்னைக்கு உங்க ஆட்டம் நிக்காம நடக்கிறதுக்கு வேற எந்த வழியும் தென்படலையா? உண்டு.
வழியுண்டு, மார்க்கம் உண்டு, மனசு மட்டும் இருந்தா. அதாவது எங்க நாடகத்துல இன்னைக்கு நீங்க சாத்திரியா நடிச்சா இருந்தா நான் வேஷம் போடுறதா? அம்மா தயவு பண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். வேற வழியே இல்லைங்க, நீங்க கண்டிப்பா வேஷம் போட்டுதான் தீரணுங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க, நீங்க பாட்டுக்கு நில்லுங்க. பேசுறது பாடுறது கூத்தாடுறதெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோங்க. கலைதேவியே உருவெடுத்து வந்த மாதிரி நீங்க நிக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா வேஷம் போட்டுதானுங்க தீரணும். நீங்க போட்டீங்கன்னா கலை உலகத்து மானத்தையே காப்பாத்துற மாதிரிங்க. நீங்க வேஷம் போடாம நாங்களும் விடமாட்டோங்க. ஆமாங்க, மன்னிச்சு. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேடிக்கையான கூத்துகளை நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். இன்னைக்கு உங்க நாடக கூத்துலயும் நடிக்கணும்னு கடவுள் என் தலையில எழுதிருந்த, அது மாறவா போகுது. ஆகட்டையா, நடிக்கிறேன். ஆனா என் பெண்மைக்கு எந்த களங்கமும் வராமே நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். தாயே தாயே, என் குலதெய்வமே, அப்படி ஆகட்டும். தாயே உள்ள கூட்டிட்டு போலாம், பாட சொல்லி கொடுப்போம். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன வேணும்? உயிர் வேணுமா? என்ன யாரும் எவருன்னு அடிக்கடி கேட்க கூடாது. ஒப்புறம் கேட்க மாட்டோம். நாடகம் முடிஞ்ச உடனே என்ன அனுப்பிச்சிடணும். மணி அடிச்சோட விட்டுறோம். போங்க போங்க, டே தித்தி தை சொல்லி கொடு. போங்க போய் பார்த்து தை 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 இன்னைக்கு நாடகம் ஜாம் ஜாம்னு நடக்க போதியா? ஆக வேண்டிய வேலையை பாரு, புது பொண்ணை தயார் பண்ணி விட்டேன். பண்ண ஐயா ராஜவீர பிரதாதே வந்தேனே, வந்தேனே வந்தேனே. ராஜாதி ராஜம் மகா ராஜவீர பிரதாப, ராஜாதி ராஜம் வந்தேரே, வந்தேனையா வந்தனும் தந்தேனையா, வந்து நின்று சபைக்கு வந்தனும் தந்தேனையா, ஐயா வந்து நின்று சபைக்கு வந்தனும் தந்தேனையா. தஜோம் தகஜோம் தகதி பிதித்தோம் திகுதோம் திகு தக தத்தளாங்கு தக திபி தக திபி தக கிட தக கிட தக ஜோடு தக ஜோடு தக தத்தி தக ஜொடுதா தகதி தக ஜொடுதா தளாங்கு தக ஜொடுதா. பெரியோர்களே, இன்றைய கூத்திலே சொற்குற்றம் பொறுக்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன். அரசல் வந்தேனே, ஏ வந்தேனே.
தஜோம் தகஜோம் தகதிமி திக்கோம் திகிதோம் திகிதக தக்களாங்க தகதிமி தக திமி தக கிடதக கிடதக ஜோடு தக ஜோடு தக தத்தி தக ஜோடுதா தகதி தக ஜோடுதா தலாங்க தக ஜோடுதா இவள் தானோ ரம்பை தானோ ரதி தானோ பிரம்மன் உலகை வெல்ல படைத்தானோ பூர்வசியும் இவள் தானோ ரம்பை தானோ ரதி தானோ பிரம்மன் உலகை வெல்ல படைத்தான் ஐயா பிரம்மே உலகை வெல்ல படைத்தான் இவள் ஊர்தானது பேர்தானது யார் தான் அறிவார் தானது உன்னதமாகவே வந்தாள் வந்து நின்றாள் நெஞ்சில் உபகை பெற காட்சி தந்தாள் ஆயிரம் நாள் படைத்த அந்த ஆதிசேஷனாலும் அவருடைய அழகை வர்ணிக்க முடியாது என்றால் கேவலம் ஏகனாவை படைத்த நம்மால் எப்படி முடியும் அருகிலே சென்று யார் என்று விசாரிப்போம் நாரிமணியே அதாகப்பட்டது தென்றல் வீசும் இந்த உத்தியான மரத்திலே என்னை மறந்து நான் உரைக்கிக் கொண்டிருக்கும் காலையிலே அதாகப்பட்டது அச்சம் மடம் நாணம் பைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு விதமான பெண்களுக்குரிய குணங்களை விட்டு நீ என் அருகே வந்து நின்று என்னை தொட்டு
ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே மடமானே, எனக்கு அதனை உரைக்க வேணும் இசைந்து கேட்பேனானே நானே. சிங்கத்தால் 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 நான் நடந்த துன்பம் தீர்த்ததாலே செய்த நன்றி எண்ணி வந்தேன் தேர்ந்த அன்பினாலே. எந்த ஊரோ இருப்பதேது பேர் யார் தந்தை, இன்றெனக்கு நீ உரைத்தால் இன்பம் கொள்ளும் சிந்தை. அழகிய மத்ராபுரி அஸ்வபதி போத்ரி போத்ரி, அக்கம் பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்ரி சாவித்ரி. இன்னும் மனமானதோ இன்னும் மனமானதோ இல்லையோ சொல்லு, இச்சை கொண்டேன் கேட்பதற்கு லஜ்ஜையும் ஆகாது. சொல்ல வெட்டமாகுதே ஓஹோ சொல்ல வெட்டமாகுதே, இன்னும் மனமில்லை சொந்தமான தந்தை தயார் என்னிடவும் இல்லை இல்லை. அராப்பட்டது பிரபோ. பெண்பாவாய், என் திருமணத்தை பற்றி என் தாய் தந்தையர் நினைக்கவில்லை, நானும் நேற்று வரை அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. இந்த என்னவோ? அதை நான் சொல்ல தெரிய வேண்டுமா சுவாமி? ரூப சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்திட நாடி நிற்கிறதால் அன்பினால் இன்பமாய் இங்கு வா. பட்டி ஏது இதோ கிட்டி வாரே. சித்தமானே சமீபத்தில் இவா. மன்னா என்னாசை மறந்திடதீர். உன்னாசை நானோ மறப்பதில்லை. ஐயோ மன்னா என்னாசை மறந்திடதீர். சகி உன்னாசை நானோ மறப்பதில்லை. மறந்திடதீர் மறப்பதில்லை. மறந்திடதீர் மறப்பதில்லை. வீடியோக்களைக் காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.